உயிரோடையே இருந்திருக்கலாம். இப்போ நம்ம தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டியதா இருக்கு. நம்ம லைஃப்ல ஒருத்தங்க வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இருந்தா என்ன இறந்தா என்ன? ஜோதிஸ்ரீ அந்த கோகுல் கேஸ் சம்பந்தமா வெளியில ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணை மட்டும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். என்னைக்கு அந்த ஆளுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு அந்த ஆள் கூட வாழ்ற ஆசையெல்லாம் எனக்கு போயிடுச்சு சார். அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவர்னு எப்போ உங்களுக்கு தெரியும்? வித்யா அப்படியே கிளம்புற. சவுண்ட் வச்சிருக்கேன், நீ ஒருத்தி தான் இருக்க? எங்க நான் ஒருத்தி தான் இருக்கேன், அதான் இன்னொருத்தியும் இருக்கால. யாமினி யாரு? யாமினி, அந்த பொண்ணோட அட்ரஸ் டீடைல்ஸ் எழுதி கொடுங்க. ஓகே சார். சார், ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் சார். ஓகே. ஜோசப் சார், அந்த ஆன்லைன் ட்ராலி எம்ப்ளாயி டீடைல்ஸ் கேட்டிருந்தல்ல? ஆமாம் சார். அதில் வேலையை ரிசைன் பண்ணி போன டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் லாஸ்ட் ஒன் மந்த் ஃபோன் கால் டீடைல்ஸ் என்னாச்சு? சார், கால் டீட்டெயில்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகே. நீங்கள் என்கொயரி முடிச்சுட்டு வந்ததும் பார்த்துடலாம் சார். சரி. மேடம், நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. இந்த கேஸில் எங்களுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, சாட்சிங்களை வச்சு தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேருக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கனால உங்கள் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் வர தான் செய்யும். அதனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணியே தான் ஆகணும். கேஸ் சம்பந்தமாக எங்கள் சைட்லேருந்து யாராவது கால் பண்ணால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் கிளம்பலாம். தேங்க் யூ. ஜோசப் சார், கால் டீட்டெயில்ஸ் என்னாச்சு? சார், நம்ம மாரிமுத்து சார் சைபர் கிரைம்லேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்ததில் செக் பண்ணோம் சார். அதில் ஒரு ஐஎஸ்டி நம்பருக்கு தான் அதிகமான இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் போயிருக்கு சார். நம்ம லோக்கல் நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸில் என்கொயரி பண்ணதில் அந்த ஐஎஸ்டி நம்பர்லேருந்து கண்ணனோட நம்பருக்கும் ஒரு கர்நாடகா நெட்ஒர்க் நம்பருக்கும் அதிகமான கான்வர்சேஷன் இருக்குது சார். கண்ணன் ரிசீவ் பண்ண கடைசி நம்பர் கண்ணனோட நேம்லேயே இருக்குது சார். அந்த நெட்ஒர்க்கும் பெங்களூர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு சார். நெட்ஒர்க் எந்த ஸ்பாட்டில் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு? கோகுல், சாரி, அந்த ஊர் இல்லை, யாரும் இல்ல சார். What do you want? We are from Tamil Nadu Police Department. இவரை பத்தி என்கொயரி பண்ணதா நாங்க இங்க வந்திருக்கோம்.
இவர் கடைசியாக ரிசீவ் பண்ண நம்பரோட நெட்ஒர்க் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த நம்பரும் இந்த நம்பரும் சேம் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் சார். அவர் பேர் கிருஷ்ணா, கோகுல் இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த நம்பர் என்னோடது தான் சார். என்ன சார் ஆச்சு அவருக்கு? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மல் இன்குவரி. கொஞ்சம் உள்ள உட்காந்து பேசலாமா? கடைசியாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் எப்போ பேசுனீங்க? ஒரு 15 டேஸ் முன்னாடி வீடியோ காலில் பேசினார் சார். இந்த இயர் கண்டிப்பாக லீவ் கிடைக்கும், வந்துடுறேன்னு சொன்னார். எங்கே இருக்குன்னு எதுவும் சொன்னாரா? அவர் யூகே போய் 5 வருஷம் ஆகுது. இது ரெண்டல் ஹவுஸா இல்லை ஓன் ஹவுஸா? ஓன் ஹவுஸ் சார். உங்கள் கூட உங்கள் அப்பா அம்மா வேறு யாரும் இல்லையா? நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? அம்மா நான் காலேஜ் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்பா பணம் நிறைய இருந்ததால் என் வயசுலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்போ இருந்தே தனியாக தான் இருக்கேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு சார்? அவருக்கு என்னாச்சு? நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வியாக தான் கேட்குறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐ எம் சாரி, ஹி இஸ் நோ மோர். இவ்வளோ நாள் அவர் யூகேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் லீவுக்கு வரேன்னு சொன்னார். எப்படி சார் அவர் இருந்தார்? அவருக்கு வேண்டாதவங்க யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் வச்சு உங்ககிட்ட விசாரிக்கலான்னு வந்தோம். அவருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்றா தான் சார் ஒர்க் பண்ணோம். மேரேஜ் முன்னாடியிலேருந்தே ஒன்றா தான் சார் ஸ்டே பண்ணியிருந்தோம். கல்யாணம் ஆகி 2 இயர்ஸில் யூகே போனவர் தான் சார். எங்களுக்கு அப்பப்போ பார்சல் ஏதாச்சும் அனுப்புவார், எப்பயாவது பணம் அனுப்புவார். என்னோட ஏர்னிங்ஸில் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் சார். அவர் கிளம்பும் போது கூட என் நகையெல்லாம் விற்று என் கையில் இருந்த 3 லாக்ஸ் பணம் வேறு கொடுத்தேன் சார். ஏன் பார்க்க வரலன்னு நீங்கள் கேட்டது இல்லையா? நிறைய தடவை கேட்டிருக்கேன் சார். விசா ப்ராப்ளம், பாஸ்போர்ட்டை கம்பெனியில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ தான் வந்து பார்க்குறேன், இனிமேல் யூகே போக மாட்டேன்னு சொன்னார் சார். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல சார். உங்களுக்கு பிரதீப் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட் தான் சார். நான், கிருஷ்ணா, பிரதீப் எல்லாரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். அவனும் இப்போ யூகேல தான் இருக்கான். உங்கள் ஹஸ்பண்ட் இத்தனை வருஷமாக யூகேல இல்லை, இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அவர் ஒர்க் பண்ண கம்பெனியில் 300 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதில் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவர் இந்தியா வந்திருக்காரு. உங்களுக்கு பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பிரதீப் மூலமாக தான் பண்ணியிருக்காரு. இது நாங்கள் பிரதீப் கிட்ட என்கொயரி பண்ணும்போது கிடைச்ச டீட்டெயில்ஸ். உங்களுக்கு தான் அவர் கிருஷ்ணா. அவர் சென்னையில் கோகுலுங்கிற பேரில் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. எங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சாட்சிங்களை வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்தராக எங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம்.